ஹஸ்ரத் அவர்களுடைய பேச்சுக்காகத்தான் இவ்வளவு கூட்டம் நாம் கூடியிருக்கிறோம். அவளோடு நிறைய தூரமான இடங்களில் இருந்து வந்திருக்கிறோம். அதனால் ஹஸ்ரத் அவர்களுடைய பேச்சு நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். எனவே கொஞ்சம் தாய்மார்கள் சகோதரர்கள் கொஞ்சம் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادهم فأحسنوا أسماءهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவினுடைய அரங்கில வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். குன்றத்தூர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நடத்துகிற இந்த முப்பெரும் விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய தலைவர், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, மீளாத விழாவோடு மதரசா ஆண்டு விழாவும், மதரசா குழந்தைகளுக்காக இங்கிருக்கிற இமாம் ஹஸரத் அவர்களால் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக அது வெளியிடப்படுகிற விழாவுமாக இந்த முப்பெரும் விழாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும், மிக அதிகமாக இங்கே பெற்றோர்கள் வருகை தந்திருப்பதால் பிள்ளைகளினுடைய தர்பியத் என்கிற மார்க்க அடிப்படையில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது எப்படி என்பது குறித்தும் சில செய்திகளை சுருக்கமாய் சொல்லி முடித்துக்கொள்வேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக, ஆமீன். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் அவர்களை அழகிய முன்மாதிரி என்று சொல்லுகிறது.
அழகிய முன்மாதிரி என்றால் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் வாழ்க்கையில் முன்மாதிரியாக படிப்பினைக்குரிய வாழ்வாக பாடம் நடத்துகிற வாழ்வாக பலரும் பார்த்து வாழ்கிற வாழ்வாக இருந்தால்தான் அதை முன்மாதிரி என்று சொல்ல முடியும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் சிறுவராக வாழ்ந்து உலகச் சிறுவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். வாலிப பருவத்திலே உலகத்தில் அப்படி ஒரு வாலிபர் இல்லை என்கிற அளவுக்கு வாழ்ந்து உலக இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியானார்கள். குடும்பத் தலைவராய் குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள். மனைவியரோடு வாழ்ந்தார்கள், மக்களோடு வாழ்ந்தார்கள், பேரன் பேத்திகளோடு வாழ்ந்தார்கள், மருமக்களோடு வாழ்ந்தார்கள், வியாபாரியாய் வாழ்ந்தார்கள், ஆடு மேய்ப்பவராய் வாழ்ந்தார்கள், ஆன்மீக குருவாய் ஆன்மீக பெருமகனாய் வாழ்ந்தார்கள், அரசியல் தலைவராய் வாழ்ந்தார்கள், சமூக தலைவராய் வாழ்ந்தார்கள், குழந்தைகளோடு கொஞ்சினார்கள், சிறுவர்களோடு பேசினார்கள், பெரியவர்களோடு மரியாதை செய்தார்கள், அனாதைகளை ஆதரித்தார்கள், வியாபாரிகளை உயர்த்தி பேசினார்கள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தார்கள், பெண்ணை பெற்றவருக்கு சொர்க்கம் என்றார்கள். மிருகங்களோடு, கால்நடைகளோடு, ஆடு மாடுகளோடு, ஒட்டகங்களோடெல்லாம் கூட ஜீவகாருண்யத்தோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் முஸ்லிம்களோடு பழகினார்கள், காஃபிர்களோடு பழகினார்கள், நயவஞ்சகர்களோடு பழகினார்கள், குற்றவாளிகளோடு பழகினார்கள், புதிய முஸ்லிம்களோடு பழகினார்கள், மாற்றுத்திறனாளிகளோடு பழகினார்கள், எல்லா தரப்போடும் பழகி எல்லாருக்குமான வாழ்க்கைக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தின் மூலையில் எந்த மூலையில் வாழுகிற மனிதனானாலும் எனக்கு பெருமானாருடைய வாழ்க்கையில் எனக்கு செய்தி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் ஏதேனும் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாடத்திலே வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தனி மனித வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை, இந்த மூணுமே ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு எல்லா காலத்திலும் தேவைப்படும். அதனால்தான் ஒரு 1400 வருஷங்களுக்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, என்னன்னா எல்லா தலைவர்களும் வரலாறுகளில் இருக்கிறார்கள், புத்தகங்களிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறார்கள். தேச தலைவர்கள் நிறைய பேர், அகில உலக தலைவர்கள் நிறைய பேர். இந்த கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா, சலசலப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது யார், குழந்தைகளா யாருன்னு தெரியலை. பொதுவாகவே நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டாவே நம்ம அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஒத்துழைச்சா சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிச்சிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இதர தலைவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். சாக்ரடீஸை பின்பற்றி யாரும் வாழ்றதில்லை. சாக்ரடீஸ் வரலாற்றிலே இருக்கிறார். நியூட்டன் இருக்கிறான், நெப்போலியன் இருக்கிறான், கார்ல் மார்க்ஸ் இருக்கிறான், நம்ம ஊர் காந்தி இருக்கிறார், எல்லாம் இருக்காங்க. வரலாற்று புத்தகத்தில் இருப்பார்கள், எடுத்து படித்து கொள்ளலாம். 1000வது ஆண்டு பிறந்தார்கள், இன்னென்னவெல்லாம் செய்தார்கள், 1000ஆம் ஆண்டில் அவர்கள் மறைந்தார்கள். வரலாறுகளில் இருப்பது வேறு, வாழ்க்கையாக இருப்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மங்கா புகழுக்கு காரணம் என்னவென்றால், 200 கோடி மக்களின் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்பது போல் உண்ணுகிறது கோடிக்கணக்கான மக்கள். அவர்கள் உடுத்துவது போல், அவர்கள் நடப்பது போல், அவர்கள் உறங்குவது போல், அவர்கள் பேசுவது போல், அவர்கள் பழகுவது போல்,
எல்லாவற்றிலும் எங்கள் பெருமானார் இப்படி செய்தார்கள் என்று பின்பற்றுகிற ஒரு கூட்டம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அல்ல, 200 கோடி பேர் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறுகளிலே இருப்பவர்கள் நிலைப்பது கடினம், வாழ்க்கையாக இருப்பவர்களை சரித்திரத்திலிருந்து நீக்குவது கடினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் அப்படி அவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான், 6000 சில்லறை வசனங்களை உடைய திருக்குர்ஆன். திருக்குர்ஆனை மட்டும் வச்சு வாழ முடியாது. அல்லாஹ் நினைச்சிருந்தா ரசூலை, ஒரு கற்பனைக்கு நபியை அனுப்பாமல் குர்ஆன் மட்டும் வந்திருந்தால் நம்மளால வாழ முடியாது. அப்படின்னா குர்ஆன் வழிகாட்டாதா? வழிகாட்டும். ஆனால் அதை பார்த்து புரிந்து அதன்படி வாழுவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டார். ஒரு கற்பனையில் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு 30 ஜூஸு குர்ஆனை அப்படியே காபத்துல்லால கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு, காபத்துல்லாவுடைய திட்டு மேலே குர்ஆன் வச்சுருக்கேன், நீங்கள்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு சத்தம் மட்டும் விட்டுட்டு நம்ம கையில் குர்ஆனை கொடுத்துருந்தா நாம் குர்ஆனை எடுத்து படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாமே ஒழிய வாழவெல்லாம் முடியாது. உங்களுக்கு தெரியும் கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருப்பான். கார் ஓட்டுவது எப்படி ஒரு 40 வகுத்தில் இருக்குது. படித்து முடிச்சுட்டு கார் ஓட்டிட முடியுமா? ஒருத்தர் புஸ்தகம் மட்டும் படித்து முடித்தார், எந்த டிரைவிங் ஸ்கூலும் போகலை, யார்கிட்டையும் போய் டிரைவிங்காக ட்ரைனிங்கும் எடுக்கலை, வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தார்னா என்ன அவங்க? அவ்வளோதான், அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் வௌவால் மாதிரி படுத்திருப்பார். கை கால் இடுப்பு கிடுப்பு மூட்டு கீட்டு எல்லாம் முறிஞ்சு போய் பேப்பரில் வரும், அப்பளம் போல் நொறுங்கிய காட்சி அப்படின்னு போடுவான். கோளாறு என்ன தெரியுமா? கையில் புத்தகம் இருக்கிறது, கையில் புத்தகம் இருக்கிறது, கார் ஓட்டுவது எப்படி, ஆனால் ஓட்டி கொடுக்க ஒரு ஆள் இல்லாமல் அந்த புத்தகத்தை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளில் நிறைய பேர் தையல் பழகுவது எப்படின்னெல்லாம் புஸ்தகத்தை வாங்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு துணி எடுத்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. தையல் புஸ்தகம்னு வெட்டி 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 சட்டைக்கு வெட்டுறேன்னு வெட்டி கடைசியில் அது கோவணத்துக்கு கூட ஆகாது, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிருவார். கோளாறு எங்கே தெரியுமா? தையல் கற்றுக் கொடுக்க உனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை, டிரைவிங் கற்றுக் கொடுக்க பக்கத்தில் உனக்கு ஒரு ஆள் இல்லை. அதுபோலத்தான் திருக்குர்ஆன், அல்லாஹ் திருக்குர்ஆனை மாத்திரம் கொடுத்திருந்தால், எந்த வழிகாட்டியும் இல்லாமல் கொடுத்திருந்தால் நம்மளால் வாழ முடியாது, அது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே குர்ஆனை வரிக்கு வரி வாழ்ந்து காட்டுகிற, வரிக்கு வரி அதை விளக்கி தருகிற ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குர்ஆனுக்கு விரிவுரையாய் அனுப்புகிறான், குர்ஆனுக்கு கோணாராய் அனுப்புகிறான், குர்ஆனுடைய பிம்பமாய் குர்ஆனுடைய பிரதிபலிப்பாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வாகனத்தில் ஓட்டுற வண்டிக்கே ஒரு கைடு இருந்தால் தான் படிக்க முடியும்னா, வாழ்க்கை என்கிற பெரிய வாகனம், 60-70 வருஷ காலம் நாம் வாழுகிற வாழ்க்கையில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது, எது சிறந்தது எது சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டி தேவைப்படுவார் என்று அறிந்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். நம்மளுக்கு நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜு செய்வது எப்படின்னு புஸ்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. 4 புக்கும் 4 மாதிரி எழுதியிருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இவர் படித்து முடிச்சுட்டு காபத்துல்லாவில் உள்ளூரை தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புஸ்தகத்தை பார்த்து மட்டும் படித்து அவர்னால் ஹஜ்ஜு செய்ய முடியாது. அதனால தான் கைடுகள் தேவைப்படுகிறார்கள். எப்படி ஹஜ்ஜு செய்வது என்று யாராவது போய்விட்டு வந்தவர்கள் சொல்லி கொடுத்து தான் புரியுமே ஒழிய, புத்தகத்தை மாத்திரம் படிச்சுட்டுனா குழப்பம்தான் மிஞ்சும். இது இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம்.
அல்லாஹ் இந்த உலகத்தில் உலகம் உருப்படுவதற்கு ரெண்டு வழி வைத்திருக்கிறான். ஒன்று கிதாபுல்லா என்று பெயர், இன்னொன்று ரிஜாலுல்லா என்று பெயர். கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம், ரிஜாலுல்லா அல்லாஹுடைய மனிதர்கள், அப்படின்னா தீர்க்க தரிசிகள், நல்லோர்கள், நாதாக்கள். அதில் உச்ச கட்டத்தில் இருப்பது எபெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீலாது விழாக்கள் என்று வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் அருமை பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை முழுக்க நாம் வாழ்கிற காலமெல்லாம் பிறந்த நாளிலிருந்து மௌத்தா போகிற வரையும், ஏன் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கூட மறுமை வரைக்கும் நம்மோடு பயணிப்பவர்கள் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழந்தை பிறந்த உடனே காதில் ஃபஸ்ட்டு விழுகிறது ரெண்டு பேர் தான் விழுகும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா. பாங்கு சொல்லுவாங்க, காமத்து சொல்லுவாங்க. வலது காதில் பாங்கு சொல்லுவார்கள், இடது காதில் காமத்து சொல்லுவார்கள். பிறந்து வெளியே வந்து விழுந்த உடனே நம்ம காது வாங்கிய வாசகம் அல்லாஹுடைய பேர் ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் ஒன்று. அன்றைக்கு தொடங்குகிறது நமக்கும் பெருமானாருக்குமான உறவு. வாழ்க்கை முழுக்க ரசூலுல்லாவோடு தான் நாம் வாழுகிறோம், ரசூலுல்லாவோடு தான் பயணிக்கிறோம், ரசூலுல்லா செய்ததைப் போலத்தான் செய்கிறோம், அல்லது அவர்கள் சொன்னபடி செய்கிறோம். மௌத்தாகி கொண்டு போய் கபரு குழியில் வைக்கிற போது என்ன சொல்லி வைப்பாங்க தெரியுமா? பிஸ்மில்லாஹி வஆலா மில்லத்தி ரசூலில்லா. கீழே வைக்கிறப்ப கபூரில் இறங்குறவங்க ஜனாசாவை வாங்கி வைக்கிற போது அந்த வாசகம் தான் சொல்லி வைப்பார்கள். கருவறையில் இருந்து வெளியே வருகிற போது காதிலே விழுகிற பெயர் முஹம்மதுர் ரசூலுல்லா. மீண்டும் ஒரு கர்ப்பகிரகமான கபிரஸ்தானுக்குள்ளே போய் உள்ளே அடங்குகிற போது கேள்விப்படுகிற பெயரும் நம் காதிலே விழுகிற பெயரும் முஹம்மதுர் ரசூலுல்லா. பிறந்த உடனே தாய் பேர் தகப்பன் பேர் கூட யாரும் ஃபஸ்ட்டு சொல்கிறதில்லை. நம்ம காதில் வந்து உங்கள் அத்தா பேர் அப்துல் காதரு, உங்கள் அம்மா பேர் பாத்திமா பிவி, யாராவது சொன்னாங்களா? இல்லை. போக போகத்தான் அவன் தந்தை பெயரை தெரிந்து கொள்வான், தாய் பெயரை தெரிந்து கொள்வான், தாத்தா பெயரை தெரிந்து கொள்வான். பிறந்து வந்து விழுந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா. சரி, முஸ்லீமாக பிறக்காத குழந்தையானால் அது பாங்கு சத்தம் கேட்டிருக்காதே என்றால், ஒருவன் முஸ்லீமாக ஆகுவதற்கு கலிமா சொல்ல வேண்டும், அதில் முஹம்மதுர் ரசூலுல்லாவை சொன்னால் தான் முஸ்லீமாகவே ஆக முடியும். ஒருவர் இஸ்லாத்தில் சேருகிறார், இஸ்லாத்தில் சேர்றவருக்கு நிபந்தனை கலிமா சொல்ல வேண்டும். கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள்னு சொன்னால் தான் முஸ்லீமாக முடியும். எனவே உலகத்திலே வருகிற போதோ அல்லது மார்க்கத்திலே வருகிற போதோ அல்லாஹுவை அடுத்து முஹம்மது ரசூலுல்லா என்கிற பெயரை சொல்லிவிட்டு தான் அவர் முஸ்லீமாக முடியும், இந்த மண்ணிலே வர முடியும். மீண்டும் கொண்டு போய் காலமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவோடு வாழ்ந்துவிட்டு கபிரிலே வைக்கிற போது அதை சொல்லி வைக்கிறார்கள், பிஸ்மில்லாஹி வஆலா மில்லத்தி ரசூலில்லா. கபரில் வச்சதுக்கு பிறகும் ரசூலுல்லாவை பற்றி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் சொர்க்கவாதி. கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேள்வி அல்ல, படங்காட்டி கேட்பாங்க. கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகள் குறித்த ஹதீஸுகளில் வருகிறது, அத்ததுரூன மன் ஹாதா, இது யார் என்று கேட்கப்படும். மலக்குகள் கேட்பார்கள், உண்மை முஸ்லீமாக இருந்தால் தானாக அவன் வாயிலே அந்த வார்த்தை வரும், முஹம்மதுர் ரசூலுல்லா, ஜஆனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர் எங்களுடைய அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்தவர் சொல்லுவார்கள். நாமெல்லாம் சொல்லிடுவோமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேணாம், சொல்லிடுவோம்.
முஸ்லீமாக இருக்கிற பட்சத்தில் கபரிலே கேள்வி கேட்கிற போது முகமது சல்லா அலி செல்லம்மை காட்டப்படுகிற போது தானாக ஒரு முஸ்லீமின் வாய் சொல்லிவிடும். சந்தேகம் வேணாம், நம்ம தான் முன்ன பின்ன பார்க்கலையே, நம்ம யாரையாவது காட்டி என்னமாவது ஏடா கூடமாக சொல்லிடுவோமா அப்படின்னுலாம் பயப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானாங்க. காஃபிர்கள் வாயிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கபிரிலும் வராது, முனாஃபிக்குகளின் வாயிலேயும் வராது, முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இது யார் என்று கேட்கிற போது அதற்கு பதில் சொல்வார்கள். நம்ம இதை பேசிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு சந்தேகமெல்லாம் கொஞ்சம் ஓடும், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அவங்க வந்து அரபியில் கேட்பாங்களே, நமக்கு இந்த கான்வர்சேஷனே விளங்காது, பொதுவாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம தமிழில் பேசுகிற ஆள் இங்கிலீஷில் பேசுகிற ஆள் அவங்க வந்து கேட்பாங்களே. மலக்குகளின் கேள்விக்கு முஸ்லிம்கள் சரியான பதிலை சொல்லுவார்கள், அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை அப்போது நிச்சயம் தருவான். நீங்கள் பயப்படுவானா? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இங்கே தான் நம்ம ஐடி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து கேட்டார், ஒரு நாள் தயங்கி தயங்கி கேட்டார், ஹஜரத் மலக்குகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டார். உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை, அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது. அந்த பையன் சொன்னார், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்க கபரில் வந்து ஏதாவது ஏடா கூடமா என்கிட்ட வேறு மொழியில் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னார். நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன சுருக்கமாக மலக்குகளை இங்கிலீஷ் படிக்க சொல்கிறியா, பேசாமல் அவங்கள ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அனுப்பலாமா? என்ன மொழியில் கேள்வி கேட்பார்களோ அந்த மொழியில் கபரில் இருக்கிற மூமின் தேவையான பதிலை மட்டும் சொல்லுவான். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி என்ன தெரியுமா, பிறக்கிற போதிலிருந்து நம்மோடு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்படுகிறார்கள், கபரிலே வைக்கிற போதல்ல, வைத்ததற்கு பின்னால் கேட்கப்படுகிற கேள்விகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மர் ரப்புகன்னு கேட்பாங்க, அப்புறம் ஒமா தீனுக்கன்னு கேட்பாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு. சஹீஹுல் புகாரியில் கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளை குறித்த ஹதீஸு ஒரு 6-7 இடத்துல அந்த ஹதீஸ் வருது, 7 இடத்துல வருது புகாரியில். இந்த 7 இடத்துல ஒரு இடத்துல தான் இப்படி வருது, மர் ரப்புக உன் ரப்பு யார், ஒமா தீனுக உன்னுடைய தீன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. மீதி 6 இடத்துல என்ன வருது தெரியுமா, இன்னக்கும் துஃப்த